Welcome to my channel. நம்ம இந்த மாதிரி ப்ளவுசஸ்ல வந்து நிறைய டிசைன் பண்ணி வச்சிருப்போம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் போர் அடிச்சிரும். சோ அத ரிமூவ் பண்ணலாம் அப்படினு நினைக்கறப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம கம் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக் ஆயிடும். அத பிரிச்சாலும் வந்துமே நமக்கு ப்ளவுஸ் வந்து பார்க்கிறதுக்கு அழகா இருக்காது. சோ இத வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கம்மை மட்டும் நமக்கு ஒட்டிகிட்ருக்கு. இதை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவரை இது மேலே போட்டுட்டு இது மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸ் காட்டன் பீஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து நீங்கள் தொடச்சி எடுத்தீங்கன்னா க்ளீனாக வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து க்ளீனாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம். இதே மாதிரி வந்து ஒரு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டோம் அப்படின்னாவே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அதே மாதிரி ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. அது கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் இப்போது நம்மளுக்கு ரொம்பவே க்ளீனாக வந்து நமக்கு அந்த கம்மெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாகிடும் நமக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.